அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் வாயு புத்தர் வாக்குப்படுத்திட்டு அறுபத்தி அஞ்சாவது சாப்டர் நர்மதையில் ஒரு பதுங்கு பாய்ச்சல் சதி அப்படி ஆச்சரியமாக கேட்குறா என்னதே அவங்க இங்கே வரப்போகிறது இல்லையா அப்படின்னு ஏன் கேட்குறா காளி கணேஷு கார்த்திக்கு எல்லாம் அப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து ஆனந்தமாக பொழுது போக்கிட்ருக்குறா வந்து மணமணக்கிற அந்த குங்குமப்பூ சேர்த்த பாலோட குடிச்சிட்டு இருக்கா பால் கூடிய சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா பகிரத சந்திரகேத்து மாதலி பிரகஸ்பதி சேனத் இப்படி எல்லாம் வராங்க புதுசு புதுசாக நியூஸோட வந்து சேர்ந்துட்டாங்க என்ன நியூஸு வாசுதேவர்கள்டருந்து முன்னாடியே கிடச்ச தகவல் படி ஏறக்குறைய ஒரு ஐம்பது கப்பல் கொண்ட ஒரு படை அது வந்து கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் கரச்சபாவை விட்டு வெளியே போயிருந்தது சரி கரைச்சபாவிலேருந்து கிளம்பிட்டாங்க அது லோத்தலுக்கு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியாக கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தா கப்பல் வந்து தெக்க திருமணம் தெரியுது அதை தான் அவள் கேட்குறான் இது இது அவங்க இங்கே வரப்போகிறது இல்லையா அப்படின்னு ஆச்சரியமாக சதீட்டை கேட்குறா அப்போ வாசுதேவ் பண்டிகை சொல்கிறாரு அவங்க போகிற டேரெக்ஷனை வச்சு பார்த்தா அவங்க நர்மதையை பார்த்தா ட்ராவல் பண்ணுறதா தெரியுதுங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இவா காளி பதட்டமாயிட்டா கடைசியை பார்க்குறா கடவுள் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே முறைச்சி பார்க்குறேன் கணேஷ நர்மதை நதியில் பாசாங்கு போகிறத மாறி பாசாங்கு பண்ணி மெலுகுல தசை திருப்பி வரிகா போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தார்ல சிவன் இந்த சிவனுடைய இந்த டெக்னிக்கை வந்து காளி காளிக்கு பிடிக்கவே இல்லை ஒத்துக்கவும் இல்லை ஆக்சுவலாக பஞ்சவடி போகிறப்பாதே யாராச்சும் இங்கே மெலுகு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நர்மதை வந்து கிழக்கு பக்கத்துலேருந்து மேற்கு பக்கமாக பாயுது கிழக்குலேருந்து மேற்கு பாயுது ஆனால் பஞ்சவடி கிட்ட இன்னொரு நதி இருக்குது அது வந்து மேற்குலேருந்து கிழக்கற பக்கமாக பாயும் அந்த நகரம் வந்து நர்மதிக்கு பக்கத்தில் இல்லை இதெல்லாம் வந்து பிருகு தெரியும்னு சிவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இவ கவலைக்கு வந்து அப்படியே கவலையாக இருக்கிறாவ கணேஷ் அப்படியே பார்க்குறான் நர்மதியில் டிராவல் பண்ணாலுமே பஞ்சவடியை போய் சேரணும்னா அந்த தண்டக வனத்தை வந்து தாண்டணும் அதுவும் பெரிய அடர்ந்த காடு இந்த தண்டகவனத்தை தாண்டணுன்றது மெலூர்களுக்கே தெரியும் நாகர்களுடைய ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யவே முடியாது அதோட ஆபத்தும் அவங்களுக்கு தெரியும் அதனால் மெளிகூரல் கப்பல் படை வந்து நர்மதையில் ட்ராவல் பண்ணுறதா நியூஸ் வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்க முடியும் பஞ்சவடி போகிற பாதியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கணேஷ் ஷாக்காக அப்படியே காலியாக பார்க்குறோம் நர்மதி வழியாக பஞ்சவடி போகிற வழியாக அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும் காளியோ கோ காளியோட கோபம் வந்து அப்படியே சதிக்கிட்டு திரும்புது நான் சொல்ல சொல்ல கேட்காமல் உன் புருஷன் தான் பைத்தியகார்த்தனமாக நர்மதையை பார்த்து கப்பலில் போய் புரிதாக புரிச்சிட்டான் சதி நிதானமாக சொன்னா காளி நர்மதையில் நம்ம போகிறது ஒருதும் மெழுகர்கள் பார்வையில் படாமல் இருக்கவே முடியாது காளி இதில் எந்த ரகசியமும் இல்லை அதே சமயத்தில் நர்மதை வழியாக பஞ்சவடியை பஞ்சவடியை போய் அறையிற வழியை அவனால் தெரிஞ்சிக்கவே முடியாது சிவா எதையுமே காட்டி கொடுக்கல மண்ணாம் கட்டி அப்படின்னு காளி வெடிக்கிறா இந்த விஷயத்த தப்பு சிவனோடது மட்டும் கிடையாது உன்னோடது தான் அந்த துரோகியை கூறு கூறாக்கி கொள்ளுன்னு அப்போவே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் சொன்ன புரியுதாக்கா நீயும் நாசமாக போற அந்த நியாயமான உணர்வும் எங்கள் மக்களை வந்து ஒட்டு மொத்தம் அழிக்க போகுது தெரியுமா சித்தே அப்படின்னு கணேஷ் வந்து டக்குன்னு அம்மாவுக்கு அப்படியே சப்போர்ட்டாக இறங்குறான் வாக்குவாதத்தில் அம்மாவை குத்துன்னு சொல்கிறது நியாயம்னு எனக்கு படல சித்தி நர்மத பாதையை சேனாதிபதி பருவத்தேசரை தான் கண்டுபிடிச்சாருன்னு ஏன்னு நினைக்கணும் பிரபு புரிவே செஞ்சுருக்கலாமே அவருக்கு தான் அந்த கோதாவரி பார்த்தா தெரியும்ல அதானே காளி நிச்சயமா இது சேனாதிபதி பருவத்தேசர் வேலையாக இருக்கவே முடியாது உங்கள் அருமை அம்மாவோட தப்பு இதில் எதுவுமே இல்லைல்ல இந்த மனுஷ வரலாற்றுலேயே இந்த மாதிரி தாய்ப்பாசம் இருக்கவே முடியாங்கிற மாதிரி ஒரு அலட்டுற பையன் கிட்ட தான் ஒத்துக்குவான ஒத்துக்குவானாவே காளி அப்படின்னு சதி வந்து கிசு கிசுக்கிறா காதில் வாங்கிக்கவே மாட்டேறா காளி அப்படியே அரட்டிக்கிட்டே இருக்கா நீ நாகங்கிறது மறந்து போச்சா உனக்கு மக்களின் தலைவன் உடம்புல கடைசி சொட்ட ரத்தம் இருக்கிற வரைக்கும் உங்கள் மக்களை உங்கள் குளத்தை காம காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டவனு கொஞ்சமாக நினப்பு இருக்கா உனக்கு கை மீறி போகிறதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் டேரெக்ஷனை திருப்பணுமே பகிரதம் உள்ளே வரான் மெழுகர்கள் வந்து நர்மத பாதையை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுல யூஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல யோசிச்சு பாருங்கள் காளிதேவி அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம இப்பத்தி முடிவெடுக்கணும் பஞ்சவடி எப்படி காப்பாற்றுறது அடுத்து என்ன செய்யணும் வைக்கிறதுக்கு நம்ம மகரிஷியாக இருக்குன்னு அவசியமே இல்லை புரியுதா போ அத்தனை நாகாவைகளையும் கூட்டிக்கிட்டு நான் நாளைக்கே கிளம்புறேன் நான் ஐம்பது கப்பலில் கிளம்புறேன் என் மக்களை காப்பாற்றணும்ல என் மக்களை தாக்குறதுக்கு மெழுகர்கள் முடிவு எடுத்தாங்கன்னா அடுத்த செகண்டுக்கே அவன் கஷ்டப்பட போகிறாங்க பாரு காலகாலத்துக்கு நொந்துக்க போகிறாங்க காலி அப்படி அப்படி வெறி கொண்டா தான் இருக்கா ஒட்டு மொத்த நாகா மொத்த வரையும் கூப்பிட்டாச்சு பல பல பிருங்கர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர் கொண்ட அந்த படை வந்து லோத்தலுடைய அந்த பட்ட வடிவமான துறைமுகத்தில் நங்குரம் போட்ட கப்பலில் ஏறிட்டு இருக்குது டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும் கரையில் வந்து காளி கணேஷ் கார்த்திக்கு இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார்ரா ஏறுறாங்கன்னுட்டு குடும்பத்தை வழியாக அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக சதியும் வந்துருக்குறாள் லோத்தல்லே அவள் தங்குறதா பிளான் ஏன்னா படம் பிரிஞ்சு கிடந்துனா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு மெழுகர்கள் வந்து நகரத்தை அட்டாக் பண்ணிடலாம் இல்லையா இந்த டவுட் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மனசில் காளி அப்படின்னு சதி மெல்ல கூப்பிட்டு அவன் கிட்டே போனான் அற்போ ஜந்துவை பார்க்குற மாதிரி அவள் வந்து பார்வை வீசுகிறா காளி முதுக திருப்பிட்டு வீரர்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறா ஏறுங்க ஏறுங்க ஆ ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க ஆட்டோ ஆட்டோம் அப்படின்றா அம்மாவோட காலில் விழுந்து ஆசைப்படுறான் கணேஷ் வாங்கிட்டு கணேஷ் கணேஷ் கார்த்திக் ரெண்டு பேர் முன்னாடி வந்தாங்க சீக்கிரம் வந்துருவோம்மா அப்படின்னு கணேஷ் கொஞ்சம் தர்மசங்கடத்தோட அப்படியே சமை பண்ணுறான் சதியை அப்படியே தலையாசிக்கிறான் சரி காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா எங்களுக்கு எதாவது சொல்கிறீங்களாம் அப்படின்ட்டு கார்த்திக் ஏதாவது ஆர்டர் உண்டா எதாவது சொல்கிறீங்களா அப்படின்றான் இன்னமும் தன் பக்கமே திரும்பாமல் வெறப்பா இன்னொருத்தர் சில நின்றுட்டுருக்காளே காளியை அவளை வந்து சதி அப்படியே பார்க்குறா சித்தியை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்றா அவள் வாரத்தில் காதில் விழுந்தாலும் காதி காளி வந்து பதில் சொல்ல தயாராகவே இல்லை சதியை ஒரு அடி முன்னாடி வந்துட்டு காளியோட தோலை தொட்டா சரி சேனாதிபதி பருவத்தேஸ்வரர் விஷயத்துக்காக நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் அந்த சமயத்தில் எனக்கு சரின் பட்டது தான் செஞ்சேன் காளியோட தோடு அப்படியே விடைக்குது மற்றவங்க உயிரை பற்றி அக்கறை இல்லாமல் ஏதோ ஒரு தர்ம நியாய கோட்பாடை பிடிச்சிக்கிட்டு தொங்குறவங்க நாங்கள் நல்லவங்க தீ புரிஞ்சுதா நீ எல்லாம் அக்கா சொன்ன உடனே துக்கம் அப்படியே கரை மீறு அவள் முதுகியே வெறிக்கிறா காளிக்கு நாலு கையில் தோல் பக்கம் இருக்குல்ல அதில் ரெண்டு வந்து அப்படியே மெல்லுசாக அதிருது அப்படி மூன்றுட்டு நாகர்கள் அரசியோடைய அடி மனசில் பொங்கி இருந்த அந்த ஆவேசத்தை நல்லா காமிக்கிது அந்த கையில் திருமண காளி அப்படியே அக்கா முறைகிறாள் உன்னோட தர்ம சிந்தனையை உலகமே பாராட்டுன்றதுக்காக என் மக்களை கூடாது புரியுதாக்கா தன்னோட வீரர்கள்லாம் சீக்கிரம் கப்பலில் ஏறுங்க அப்படின்னு விரட்டிக்கிட்டே காளி வந்து புயலை போல கிளம்பிட்டா இந்த பக்கம் தேவகிரியில் கடாக்காலா அப்புறம் தக்ஷர் கணக்கால் கணக்காவால் காதால் நம்பவே முடியல ஒரு வழியாக கட்ட கடைசியில் சமாதானம் வர்ற மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே கணக்கால் அரசே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நல்ல நியூஸு என் காதில் விழுது அந்த காசை புன்னகையோட உட்காந்துருக்காரு தக்ஷர் விஷயத்தை ரகசியமாக வச்சிருக்கிறது அவசியம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அமைதி விரும்பாதவங்க இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிக்கிறதுக்கு யுத்தம் ஒன்று தான் ஒரே வழின்னு எல்லாம் தீவிரமாக நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் தக்ஷர் பக்கத்தில் வித்யுன்மாலி அப்படியே கனகால பார்த்தா இத்தனை நாளும் இவன் யுத்த பைத்தியம் தானே நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் மனசில் வந்து அவன் தோணிச்சு அப்பேற்பட்ட ஒருத்தன் யுத்தம் வேணும் யுத்தம் வேணும்னு கத்துறவன் சமாதானம் சொல்கிறாரே இதை ஒத்துக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான் ஒருவேளை நீலகண்டருடைய நீலகண்டர் கூட சமாதான பேச்சுவார்த்தையில் இறங்க வி விருப்பம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாரே அரசர் அவர் சொல்கிறது இவனை இருக்காது அநேகமாக பிரபு பெருகத்தானோ அப்படின்னு யோசிக்கிறார் கணக்கெல்லாம் லட்சம் சொல்கிறாரு தேவகிரிக்கு வெளியில் நடந்த சின்ன ஃபைட்டிலேயே எவ்வளோ உயிரிழப்பு எவ்வளோ சேதம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம்ல பிரபு நீலகண்டருக்கும் மெழுகாவுக்கும் ரொம்ப அதிகமாக சேதம் ஆளிழப்பு நேராமல் காப்பாற்றுறது எது சதியுடைய முன் யோசனை யோசனை தான் யுத்த தான் ஓஹோ சதி மேல உள்ள பாசம் தான் சக்கரவர்த்தியை அந்த செலுத்தக்கூடிய ஒரு அங்கு சொமாரியோ மகளுக்கு ஏதாவது ஆபத்து வர்றதை இவரால் பர்மிட் பண்ணவே முடியாதுல்ல ஒருவேளை இவரை ட்ரை பண்ணுறது எந்த சக்தியும் இருந்தாலுமே சரி ஓகே அமைதிக்கான இந்த முயற்சியை நான் வந்து ஆதரிக்கணுமாப்பா அப்படின்னு கனக்காலா மைண்டுக்குள்ளே யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறீங்க கனக்காலா அப்படின்றார் இல்லை இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை பிரபு நீங்கள் வந்து இப்போ இப்போ ஒரு அமைதி உடன்படிக்கையை வச்சு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இறங்கலான்னு சொல்கிற ட்ரை பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னா ஆனால் இந்த உங்கள் வேலை ரொம்ப சுலபம் இல்லைங்க ரொம்ப கம்மியான டைமில் இந்த அமைதிக்கான ஒரு பெரிய மாநாட்டை நம்ம ஏற்பாடு பண்ணணும் நம்ம சம்பிரதாயப்படி பிரதம மந்திரி பேரால் தான் அதுக்கு வந்து கனக்கால யக்னம் அப்படின்னு பேர் சொல்லி நம்ம கூப்பிடுவோம் அந்த அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை வெக்க வந்துருச்சு கனாகாலாக ஸ்மைல் பண்ணுறேன் உங்களுடைய பெருந்தன்மையை போடுறதுக்கு வார்த்தையே இல்லை பிரபு ஆனால் பேரா முக்கியம் சமாதானம் தானே முக்கியம் ஆமாமாமா அதுதான் முக்கியம் முக்கியம் ஆமாம் அதனால இந்த ஏற்பாடெல்லாம் ரகசியமாக வச்சிருக்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரம் ரகசியமாக வச்சிருங்க ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணுங்க ஆனால் ரகசியமாக வச்சுருங்க எக்காரணம் கொண்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்ற அறிகுறி வந்து கரச்சப்பாக்கு போயிடக்கூடாது பார்த்துக்குங்க அயோத்திய மன்னர் திலீபரு சேனாதிபதி பருவத்தேசர்லாம் கரச்சாப்பில் தான் இருக்கிறார் பிரபு புருகுவார் அங்கே தானே இருக்கிறார் சரி சரி ஓகே ஓகே உத்தரவு பிரபு அப்படின்ட்டு கணக்கால் வந்து நிம்மதியாக ஆனந்தமாக ஆக வேண்டியதை கவனிக்கிறதுக்கு அவள் ஆஃபீஸ் போயிட்டான் ஸோ அவர் பெர்சனல் ரூம்ல தானே இருக்கா எல்லா கதவையும் மூடுறாங்க எல்லா கதவையும் மூடிட்டு தக்ஷர் வந்து வித்யின் மேலே பார்த்தார் சவுத்து ஆட்கள் என்னை கைவிட்டுற மாட்டாங்க நான் நம்புகிறேன் மாட்டாங்க அரசே என்னை நம்புங்க அந்த திபத்தியை காட்டு மிராண்டி இன்னையோட ஒழிஞ்சான் பழிபூரா மேலே விழுந்துடும் எப்படியும் உலகம் அவங்கள வந்து ரத்த ரவி ரத்த வேறி பிடிச்சா அறக்க கொலையாளி தான் பார்த்துக்கிட்டு இருக்குது நல்ல மனசு படைத்த நியாய வாங்கல் யாருமே அந்த நீலகண்ட நாகரிகளை ஆதரிக்கிறத யாருமே ஏற்றுக்கலிங்க என்னதான் உயர்பான ஒரு மனுஷனாக இருந்தாலும் திராபுக்கு மாதிரி விகரமாக விடுவிச்சதே ஒத்துக்கல இல்லையா அது மாதிரி தான் நாகரிகளை அவர்களை கொண்டுட்டாங்கன்னு நம்புறது யாருக்கும் கஷ்டம்லாம் இருக்காது ஈஸியாக முடிஞ்சு போயிடுற தக்கு சொல்கிறாரு என் மவரும் எனக்கு கிடச்சிருவான் வேறு வழி தான் அவளுக்கு கிடையாது நாங்கள் திரும்பியும் முழுசாக குடும்பம் இந்த மாதிரி பைத்திய கர்த்தமான கற்பனையினால் ஒரு மாதிரி ஆகி ஸ்திரமாக நிற்கக்கூடிய அந்த எல்லை மீறின நம்பிக்கைகள்லாம் எத்தனை எத்தனை இருக்குது சிவன் இந்த பக்கம் அவருடைய பிஸ்னஸ் கப்பலில் தளத்தில் அது முன்பகுதியில் சிவன் இருக்கார் கோபால் தாரா இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்த அந்த முக்கியம் வாய்ந்த சரக்கெல்லாம் கப்பலில் ஏத்துறதுக்கு அந்த பரிகர்கள் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் ஓகே ஓகே எல்லாம் கிளம்பிட்டாங்க அந்த ஜம் கடலுக்குள்ளே கப்பலை போங்க அப்படின்ட்டு அப்போ தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறார் செட் அப்படின்னு கோபால் ஆரம்பிச்சார் எவ்வளோ நாள் தாரான்னு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த அவ வாசுகிறார் தலைவரை வந்து கட் பண்ணி சொல்கிறேன் ஓ சாரி 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 சார் மீ என்ன சொன்னீங்க இப்போ என் பேர் தாரா வாசுகையர் தலைவரே புரிஞ்சுக்குங்க செட்டை பரிகாலே விட்டுட்டு வந்தாச்சு வா உண்மைதாங்க உண்மைதாங்க ப்ளீஸ் ஐஎம் சாரி நீங்கள் தாராவே தான் என்ன கேட்கணும்னு நினச்சிங்க அதாவது பரிகாலில் எவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்கன்னு ஆ ரொம்ப நாள் இருந்தேங்க முதல்ல பிரபு பிறகு வந்து ஒரு டியூட்டி கொடுத்துருந்தார் அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அங்கே போனேன் பரிகாவுக்கு கொஞ்ச நாள் தான் தங்க இருக்குன்னு நினச்சேன் வாயு புத்தர்களுடைய தெய்வீ அஸ்திரங்கள் விஷயத்தில் வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தார் அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் திரும்பி வர முடியும்னு சொல்லிட்டாரு ஆனால் பிரகஸ்பதி செத்து போன விஷயம் கிடச்ச உடனே நாடு திரும்புறதுக்கு எந்த ரீசனும் எனக்கு இருக்கிறதா தெரியலிங்க கோபால் சோழ பிரகஸ்பதி இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லைம்மா இந்த ஜம் கடலை இன்னும் ரெண்டு வாரம் தான் அப்புறம் கிழக்க திரும்பி மேற்கு கடலை நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் லோத்தலையும் பிரகசித்தையும் பார்த்து தான் நம்ம டிராவலே தாராமகம் அப்படியே பிரகாசம் ஆயிடுச்சு ஆமாம்மா அப்படின்னு சிவன் இந்த டைமிங்கை வந்து விட்டரக்கூடாதுல்ல ஜம்முன்னு வார்த்தை கப்பல் அந்த கடலில் வந்து ஜம்முன்னு பேர் அந்த பொருளை வச்சு அவர் விளையாட ஆரம்பிச்சார் ஆமாம் இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பமாக இருக்குது வரப்போகிற கடல் தான் இப்போ நம்ம போக போகிற கடலாக மாறிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் மேற்கு கடலில் கிழக்கே வேறு ஹோலி லேக் கடைசியில் எங்கே போய் சேர போகிறோமோ அதிசயம் அடைஞ்ச மாதிரி தாராவது அப்படி புருவத்தை உயர்த்தினால தெரிஞ்சிருந்திரும் தெரிஞ்சிரும் ரொம்ப கேவலமா கடிக்கிறல்ல என்ன செய்யறது எப்பவுமே பிரமாதமா சிரிக்க சிரிக்க பேச முடியுமா என்ன தாரா வந்து சிரிச்சிட்டா ரொம்ப தான் இருந்துச்சு அந்த கடியை கேட்டு நான் வந்து ஆச்சரியப்படலை அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் வேற என்ன நினைச்சு நீங்க ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னு சிவன் ஜம்முன்னா வரக்கூடியன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க பாருங்க அதான் வாசுதேவர் தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சிவன் அவரே பாக்குறாரு ஜம்முன்னா வரக்கூடியன்னு அர்த்தம் இல்லையோ என்ன அப்படின்னு கோபால் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் பரிகரில் அப்படின்னு நினைக்கிறதில்ல ஓ அப்போ வரிகரில் நினைக்கிறாங்க அப்படின்னு சிவன் கேட்டார் ஜம்முன்னா வந்து தர்மத்தின் தலைவர்னு அர்த்தம் அதாவது ராஜா அதனால் இந்த கடலுக்கு அதாவது த தர்மராஜாவின் கடல்னு அர்த்தம் இந்த கடலுக்கு ஓ ஆனால் இந்தியாவில் தர்மராஜான்னா தாரா வந்து அப்படியே சொல்கிறான் தர்மராஜான்னா யம் அதாவது யமன் அப்படின்னு சிவனோட வாக்கியத்தை முடிக்கிறார் மரணத்துடைய அதிபதி அவர் தான் ஆ அதே அந்த யமன் அதாவது யம்முக்கும் ஜம்முக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா என்ன ஜம்முன்ற பேரில் பரிகாவில் தலைவரோ கடவுளோ இருக்காங்களா என்ன அப்போது சொல்கிறா பேருக்குள்ள கனெக்ஷன்லாம் எனக்கு இல்லைங்க தெரியாதுங்க ஆனால் பல காலத்துக்கு முன்னாடி அஹூரா மாஸ்டாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜம்முன்னு ஒருத்த பையன் இருந்தான் அவன் பிற்காலத்தில் பெரிய ராஜாவாயிட்டான் இந்த பக்கத்தில் இந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்து ஆண்ட ஒரு ஆரம்பகால ராஜாவில் அவனும் ஒருத்தன் நாடு முழுக்க சந்தோஷம் செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கொண்டான் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து வர்றதுக்குப்போ அவன் என்ன பண்ணான்னா அவன் நிலத்துக்கடியிலே ஒரு பெரிய சிட்டியை கட்டி விட்டான் அது வந்து மக்கள் பலரை பேரை காப்பாற்றிருச்சு பிற்காலத்தில் அந்த நாட்டை சேர்ந்த மக்கள்லாம் அவனை வந்து ஜம் ஷெட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க என்னது ஷெட்டா அதாவது ஷெட்டுன்னா பிரகாசமான அர்த்தம் ஜம் ஷெட்டுன்னா ஒளிவீசம் தர்மராஜான்னு பேர் ஓஹோ தம் ஜம் ஷட் பூர் அப்படின்னு யோசிக்கிறார் இப்படியே பேசிட்டே போகிறாங்க நாளைக்கு இந்த சதி பகீரதன் மாத்தலி பகஸ்பதி அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க கணக்காலம் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது பெறுவது கதை ராஜா நன்றி வணக்கம்